தி சு நடராசன் எழுதிய தமிழ் அழகியல் என்ற நூலிலிருந்து இது அந்த பாடத்தில் வச்சுருக்காங்க. திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்துவதில் தி சு நடராசன் குறிப்பிடத்தக்கவர். திறனாய்வு ஆய்வாளராக பரவலாக அறியப்படும் இவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், போலந்து நாட்டு வார்சா பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மானோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கார். அது இல்லாமல் கவிதை எனும் மொழி, திறனாய்வு கலை, தமிழ் அழகியல், தமிழின் பண்பாட்டு வெளிகள், ஸோ இதெல்லாம் எழுதியிருக்கார். ஸோ இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நடராசன் தமிழ் அழகி, தமிழ் அழகியாக இருந்தாலும் நடந்தால் தான் மார்க் போட முடியும். அப்போ நடந்தா அப்படின்னா நடராசன். ஓகே, திறனாய்வு செய்கிறோம், கலையை திறனாய்வு செய்கிறோம் அப்படின்னா நீ எந்த அளவுக்கு நடந்துகிறத பொறுத்து தான் இருக்குது. நடந்துகிற அப்படின்னா திறனாய்வு கலையை இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்கார். ஸோ திறனாய்வு கலை அப்படிங்கிற நூலும் எழுதியிருக்காரு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது மூணு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக இருந்திருக்கார். ஒன்று மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், இன்னொன்று போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம், இன்னொன்று திருநெல்வேலி மானோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். ஓகேங்களா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை அப்படின்னா தெரியும் காமராசர் யூனிவர்சிட்டின்ட்டு, மானோன்மணியம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குது, இதெல்லாம் ஓகே. அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள், போலந்து நாட்டில் வார்சா, ஓகே. மது குடிச்சிட்டு சுந்தரர் வருஷம் வருஷம் போலந்து போவார். மது குடிச்சிட்டு சுந்தரர் வருஷம் வருஷம் போலந்து போவார். மது அப்படின்னா மதுரை காமராசர், ஓகேவா. சுந்தரர் அப்படின்னா சுந்தரனார் பல்கலைக்கழகம். வருஷம் வருஷம் அப்படின்னா வார்சா பல்கலைக்கழகம் போவார், போலந்து போவார். ஓகே, முடிஞ்சு போச்சு. அடுத்தது நூலை பார்க்குறோம். கவிதை எனும் மொழி, அப்படியே நடைன்னு சேருங்களேன், கவிதை எனும் மொழி நடை. அப்போ நடராசன் திறனாய்வு கலை செய்யணும்னா நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குன்னு சொன்னேன். தமிழ் அழகியாக இருந்தாலும் நீ நடந்தால் தான் மார்க் போட முடியும். ஸோ நடந்தா அப்படின்னா நடராசன். தமிழின் பண்பாட்டு வெளிகள், வெளியில் நீ எந்த அளவுக்கு நடந்துக்கிறியோ அதுதான் பண்பாடு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நடந்துக்கிறது, அப்போ நடராசன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.